ஹெப்ரோன் ரிவைவல் ஃபெலோஷிப் சர்ச் வழங்கும் இன்றைய வேத தியானம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைய வேத தியானத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஒன்றான மெய்தெய்வமாகிய கடவுளை குறித்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். அந்த தேவனாகிய கர்த்தர் பல விதங்களிலே தன்னை மனிதனுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். எனக்கன்பானவர்களே, தேவன் தம்மை மனிதனுக்கு மனசாட்சியின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். God reveals himself to men's conscience. இதற்கு ஆதாரமாக வேதத்தில் ரோமன் நிருபம் 19:19 நாம் வாசிக்க கேட்போம். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்திருந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களின் இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமென். எனக்கன்பானவர்களே, இந்த குறிப்பிட்ட வேத பகுதியிலே தேவன் தன்னை மனிதனுக்கு அவருடைய உள் உணர்வுகளிலே வெளிப்படுத்துகிறார். அப்படி வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களை அவர்கள் அறிந்திருந்தும் அவர்கள் அழிவில்லாத தேவனுடைய மகிமையை, அழிவுள்ள மனிதர்கள், சிலர் சொல்லுவார்கள் முன்னோர்கள் இன்றைக்கு தெய்வமாய் இருக்கிறார்கள், மனிதர்கள் தெய்வமாய் இருக்கிறார் என்று கூறுவார்கள். இன்னும் சிலரை பார்த்தால் பறவைகள், மயில், கழுகு, மிருகங்கள், பசு, குரங்கு, ஊரும் பிராணிகள், பாம்பு ஆகியவற்றை அவர்கள் தங்களுடைய தெய்வம் என்று சொல்லி அவைகளின் மேலும் நம்பிக்கை வைத்து அவைகளை நமஸ்கரித்து வருகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது, தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகராகிய தேவனை தொழுது சேவியாமல் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற சிருஷ்டிப்புகளை தொழுது சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதாக நாம் வாசிக்கிறோம். எனக்கன்பானவர்களே, அப்படி அவர்கள் தேவனை விட்டு பின்வாங்குகிற பொழுது, தேவனை சேவியாதபடிக்கு உலகத்திலே காணப்படுகிற இப்படிப்பட்டவைகளை பின்பற்றுகிற பொழுது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அவனுடைய பெண்கள் சுபாவத்துக்கு விரோதமான அனுபவமாக மாற்றினார். இன்றைக்கு நடக்கிற காரியங்கள் பார்த்தால் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், பலவிதமான சித்திரவதைகள் எங்கு பார்த்தாலும் நடைபெற்று கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மதவாதிகள் கூட, இன்னும் சமுதாயத்தில் மேன்மக்கள் என்று சொல்லப்படுவதும் கூட இப்படிப்பட்ட ரீதியிலே காணப்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரகதாபத்தினாலே பொங்கி ஆண்களுடைய ஆண் அவலட்சமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். ஏனென்றால் தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுத்தார். தேவனை அறிந்திருந்தும் துதியாமல் ஸ்தோத்தரியாமல் இருந்து அவரை மறுதளித்து விட்டு கண்கண்ட காரியங்களை தெய்வம் என்று நம்பியிருக்கிறவர்களுக்கு ஏற்படுகிற சுபாவங்களும் சிந்தனைகளும் இவைகளாய் காணப்படும். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களாய் புறம் கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய்
தேவ பகைஞருமாய், துராகிருதம் பண்ணுகிறவருமாய், அகந்தை உள்ளவர்களுமாய், வீம்புக்காரருமாய், பொல்லாததுகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய், உணர்வில்லாதவர்களுமாய், உடன்படிக்கையை மீறுகிறவர்களுமாய், சுபாவ அன்பில்லாதவர்களுமாய், இரக்கம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராக இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, மெய் தெய்வத்தை அறிந்து கொள்ளாத பட்சத்திலே அவருடைய வாழ்க்கையிலே பலதுமான மோசமான சிந்தனைகளும் மோசமான செயல்பாடுகளும் நிறைந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆனால் ஒன்றான மெய் தெய்வத்தை அறிந்து கொண்டால் அவருடைய சுபாவங்களிலே, எண்ணங்களிலே, சிந்தைகளிலே, அவருடைய வாழ்க்கையின் காரியங்களிலே நிச்சயமான ஒரு மாற்றம் காணப்படும் என்பதிலே சந்தேகமே இல்லை. என கண்பானவர்களே, ஆண்டவராகிய தேவன் நம்முடைய உள் உணர்விலே ஏற்படுத்துகிற அந்த சிந்தையிலே நாம் அவரை அறிந்து கொள்வது மிகவும் முக்கியமான காரியமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17:27 விதமாய் சொல்லுகிறது, கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே, ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்களும் நானும் கடவுளுக்குள் இருக்கிறோம். கடவுள் தம்முடைய உள் உணர்வு மூலமாக நம்மிடத்திலே வெளிப்படுத்துகிற அந்த வெளிப்பாட்டை அடைந்து அவரை சேவியுங்கள். அவரே ஒன்றான மெய் தெய்வம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஆசீர்வாதமான இந்த நல்ல வேளையிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நீர் எங்களோடு பேசுகிற தேவன், எங்களுக்கு தம்மை ஆண்டவர் உள் உணர்வுகள் மூலமாய் வெளிப்படுத்துகிற தெய்வமாய் இருக்கிறீர். எங்களுக்குள்ளே காணப்படுகிற ஆண்டவர் சிந்தனைகளிலே நீ அநேக வேளைகளிலே வெளிப்படுத்தி இருக்கிறீரப்பா. அப்படி வெளிப்படுத்தப்பட்டபடினாலே இன்றைக்கு நாங்கள் உம்மை அறிந்து ஆராதிக்கிறோம். அநேகருக்கு அப்படி வெளிப்படுத்தி இருந்தும் உம்மை மெய் தெய்வம் என்று சொல்லி அறிந்து கொள்ளாதபடிக்கு, ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு, சிருஷ்டிகராகி உம்மை தேடாமல் சிருஷ்டியை தொழுது செய்விக்கிற மக்களை கண்ணோக்கி பார். அவருடைய வாழ்க்கையிலே மீண்டும் உம்மை கண்டுகொள்ளத்தக்கதான ஒரு சிந்தையை ஏற்படுத்துவீராக. உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கிற அருமையான ஆண்டவரே, சகோதர சகோதரிகளை தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே ஆசீர்வதிப்பீராக. அவருடைய காரியங்களை வாய்க்க செய்யும் தேவ சமாதானமும் சந்தோஷமும் அவருடைய வாழ்க்கையை குடும்பத்தை நிரப்புவதாக. அவருடைய காரியம் உம்மாலே ஆசீர்வதிக்கப்பட கிருபித்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. மேலும் எங்களை தொடர்பு கொள்ள பாஸ்டர் சாம்சன் செல் 9842076306. கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042494996.